இருபத்தெட்டு நாள் குட்டி இது நெய் தான் வந்து நான் வந்துருக்கேன் ஹார்ட்வே போகிறதுக்கு லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹைகோர்ட் இருக்குது பார்த்துங்க அந்த ஹைகோர்ட்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா சிக்னல் இருக்குங்க அந்த சிக்னல்ல வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன் மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ மண்ணடி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும் ஒரே ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இந்த பெட் மார்க்கெட் இருபத்தெட்டு நாள் இது அட இதோ பர்ரா அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம டாக் குட்டிலாம் பார்த்துக்கிட்டே அப்படியே லைனாக நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேபர் டாக் கையில் மாட்டிச்சு ஸோ லேப் ரொம்ப ஹை குவாலிட்டி சூப்பராக இருந்தது நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு லேபர் டாக் தான் பத்து ரூபா சொன்னார் நம்ம ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு நல்ல ஒர்த்து தான் பாருங்கள் ஃபினிஷிங்லாம் வேறு லெவல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதை எட்டு பாருங்கள் சூப்பராக இருந்தது இந்த டாக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலாயரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம ரெண்டு பேசி வாங்கியிருக்கலாம் இந்த கேட்டு வந்து ஒரு பத்தாயிரூவா வாங்கியிருக்கலாங்க பத்தாயிரரூவாலேருந்து ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரருவாக்கி முடிச்சிருக்கலாம் பத்தாயிரருவா சொன்னாங்க ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரவாய்க்கு முடிச்சிருக்கலாம் ரொம்ப அருமையாக இருந்தது குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு கேட்டு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த லேபர் வந்து அண்ணன் பத்தாயிரரூவா சொன்னார் அதுக்கு கம்மி பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நாங்களும் எவ்வளோ டக்கர் அடித்தோம் அவரும் இல்லைப்பா ஃபிக்ஸட் ரேட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரேட்டாக இருந்தார் அதனால் நாங்கள் அந்த டேக் அப்படியே விட்டுட்டு வேறு எதனா பார்க்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு என்ன உள்ளே போக முடியல நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் செம்ம கூட்டம் அங்கே அதுக்கப்புறம் தான் மாட்டினார் நம்ம கிட்ட அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆனால் கிட்ட எவ்வளோ நான் வில்லர் அப்படின்னு கேட்கும்போது பதினோராயிரத்து ஐநூறுரூவா சொன்னார் நம்ம ஃபைனல் பண்ணியிருந்தா ஒரு ஐநூறுரூபா இல்லை ஒரு ஆயிரரூபா ஃபைனல் பண்ணியிருப்பார் பகு ரூபாய் சொன்னாங்க ஒரு எட்டாயிரரூவா ஏழாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் அது தான் வேறு லெவலில் இருந்தது எல்லாமே எல்லா டாக்குமே நல்லா தாங்க இருந்தது அங்கே வந்து நல்லா இல்லை அப்படின்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் அதே டைமில் நீங்கள் வந்து பார்த்து வாங்குவது ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து கிராஸும் இருக்குது அதே டைமில் வந்து ஒரிஜினலாக இருக்குது சிப்பிப்பாரை இதெல்லாம் வந்து ஏழாயிரூவா சொன்னார் கண்டிப்பாக ஒரு ஐயாயிரூவா ரூபாய் இருந்தால் கொடுத்தே இருப்பார் அதே போல் இங்கே ஏகப்பட்ட டாக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ எல்லா டாக்ஸ் பேரும் நம்ம வந்து சொல்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஆகிட்டு நீங்கள் போங்க இந்த டாக் தான் வேணும் இந்த டாக் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸடாக நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக் நம்ம கையில் கண்டிப்பாக நம்ம கண்ணில் மாட்டோம் ஏன் அப்படின்னா அங்கே நிறைய பேர் நிறைய டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த டாக்ஸு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க அதாவது ஹெட்செட்டு ப்ளூடூத்து ஹெட்ஃபோனு ஸோ இந்த மாதிரி வந்து மசாஜ்க்கான எல்லா திங்ஸும் வந்து இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் போயிட்டு அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போகிற வழியிலேயே இருக்கும் இந்த கடை அந்த கடையும் போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த குண்டு குண்டாக அதாவது இந்த லவ் பெட்ஸ்லாம் போட்டு குண்டு குண்டாக வச்சுருப்பாங்க செட்டு செட்டாக தான் வந்து விற்கிறாங்க சேல் பண்ணுறாங்க இந்த தனியெல்லாம் தரமாட்டாங்க ஒன்று வேணும் ரெண்டு வேணும் அதுக்கெல்லாம் தரமாட்டாங்க நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த பேர் தான் ஸோ இந்த ஒரு இந்த கூண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளி கூண்டு ஸோ எல்லாமே ஒரு பேர் தான் இந்த முயல் வந்து இந்த முயல்லாம் வந்து நம்ம ஒன்று தனியாக வாங்கிக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரரூவா சொன்னார் பத்தாயிரரூவா ஃபைனல் பண்ணுறேன்னாரு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் என்னடா இது பதிமூணாயிரரூபா சொல்கிறாரு இதையே பத்தாயிரரூபா ஃபைனல் பண்ணலான்றாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா தான் இருக்கும் சில பேர் இதையும் வந்து விரும்புகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வேணும்னா கூட உங்கள் வீட்டில் வாங்கி போயிட்டு உங்கள் பசங்ககிட்ட விளாட கொடுக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம கிரோடாக இருக்குது பாருங்கள் மாஸ்க் போட்டால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க மாஸ்க் உள்ள உள்ளே மாட்டாங்க இங்கே பாருங்கள் செம்ம கூட்டம் உங்களால் உள்ளே போக முடியாது மாஸ்க்கு போட்டு போங்க மாஸ்க் போடாமட்டோம் போகாதீங்க ஏன்னா அங்கே செம்ம கூட்டம் வந்துக்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட புறாக்கள் வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க கோழி சேல் பண்ணுறாங்க அதாவது மீன் அதாவது மீன் தொட்டி மீன் எல்லாமே அங்கே சேல் பண்ணுறாங்க பாய் பிரியாணி அச்சிக்கிட்டே இருப்பார் பாருங்க அப்புறம் மீன் மீன்லாம் வந்து அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே செல் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு வீடியோ பார்க்கணும்ல அப்படின்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வீடியோ அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க இங்கேயும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் மீன்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மீனையும் வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம் இந்த ஃபிஷ் டேங்க்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது ஸோ நம்ம வீட்டில் எத்தனை போய்ட்டு வளர்க்கலாமே மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் வீட்லேயே ஆல்ரே நான் மீன் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதனால் வேண்டாம் தொட்டி தாங்காது இதுக்கு மேலே மீன் விட்டா ஸோ அவ்வளோ மீன் இருக்கும் என் வீட்லையே ஸோ அதனால் நான் வாங்கலை ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பெட் வீடியோஸும் நம்ம அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே பெட் வீடியோவும் ஃபுட் வீடியோவும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லி ஒரு ஒரு வீடியோ டெய்லி ஒரு ஒரு வீடியோ நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஃபுட்டில் இன்ட்ரஸ்ட் இருந்தாலும் இல்லை பெட் வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பல்லாவரம் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்குறேங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே கிளி இல்லாமல் வந்து சேல் பண்ணுறாங்க கிளியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா கிளியுமே ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நம்மளுக்கு தேவையான பட்ஜெட்டில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பட்ஜெட் எனக்கு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து ஓகேவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க அதையும் நீங்கள் வீட்டில் வாங்கி போய்ட்டு வளர்க்கலாம் கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோவும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து அதையும் தெரிஞ்சுங்க பெட் மார்க்கெட் வீடியோ வந்து பிராட்வே பெட் மார்க்கெட் வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் புறாலாம் வந்து நிறைய செல் பண்ணுறாங்க லவ் பஸ் நிறைய செல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் உங்களுக்கு சக்சுவேஷனாக இருந்தால் மட்டும் வாங்குங்க இல்லைனா கண்டிப்பாக வாங்காதீங்க அதேமாரி வந்து டாக் வாங்க போகிறீங்க அப்படின்னா டாக் யாருன்னா வீட்டில் வளர்க்குறாங்க உங்களுக்கு டாகை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா தெரியும் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் நீங்கள் வாங்குங்க தெரியாமல் அங்கே போய் மாட்டிக்காதீங்க அதையே நான் சொல்லிட்டேன் ஏன்னா அங்கே கிராஸும் விற்கிறாங்க அது அதே டைமில் ஒரிஜினலும் விற்கிறாங்க நிறைய பேர் வந்து சீரியஸாக அவங்க ஒரிஜினல் பிரீடாக அவங்க விற்கிறாங்க ஒரு சில பேர் கிராஸ் அவங்க சொல்லியே தருவாங்க இது கிராஸ் இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே தருவாங்க நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஓகே காஷ் பாய்